ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் தமிழ் மாமினி எஸ்ஜி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜானுக்காக நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பேசிக்கான திங்ஸ் தான். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரிச்சம் பழம் எடுத்திருக்கேன். டேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நோம்பு நேரத்தில். சஹர் முடிச்சுட்டு அப்புறம் நோம்பு திறக்க ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடல் பாசி. அடுத்து இது வந்து சர்பத்துக்கு போகிறது, உமா சாப்பிடுவாங்க. அடுத்து பிசன் எடுத்திருக்கேன். இது வந்து நன்னாரி சர்பத்தோட சிரப்பு. நம்ம வந்து தண்ணி ஊற்றி லெமன்லாம் போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா டேங்க் டீலு. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நெய் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து புதுசாக வந்து இந்த காஃபி தூள் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன், சின்ன பாட்டில் தான். இந்த டீ தூளும் பார்த்தீங்கன்னா எப்போச்சும் நான் வாங்குவேன். அடுத்து இதுவும் நான் புதுசாக ட்ரை பண்ணதான் இப்போ வாங்கியிருக்கேன். இது வந்து ஜிலேபியும் போட்டிருந்துச்சு, பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அடுத்து வந்து மெக்ரோனி. இது எல்லாமே வந்து நோம்பு திறக்கிற டயத்துக்கு யூஸ் ஆகும். இட்லி பொடி சும்மா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு புதுசாக வாங்கினேன். அடுத்து முந்திரி வாங்கியிருக்கேன். திராட்சை வந்து ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. அப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெயும் இருக்குது ஏற்கனவே. அடுத்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து புதுசாக ஒரு ப்ராண்ட் இருந்துச்சு, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். உப்பு 1 பேக்கெட்டு. அப்புறம் புளி பேஸ்ட்டு வந்து நான் 1 பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். அடுத்து அப்பளம். அப்பளம் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி. ஒன்று வந்து பாப்புலரில் எடுத்தேன், இன்னொன்று வந்து லீஃப் அப்பளம். இது நல்லாயிருக்கும் உப்பு இல்லாமல். இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா திங்ஸ், அந்த தால் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் தனியாக வாங்கிட்டேன். இதெல்லாம் வந்து பேசிக்காக உள்ளது. அடுத்து வந்து அரிசி வந்து 1 பேக்கெட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துருக்கேன். இந்த அரிசி நான் வந்து சாப்பாடு ஆக்கினதில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா கேசரி பவுடர், அது 1 டப்பா எடுத்தேன். அடுத்து ரவா எடுத்திருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வாங்குறது தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பாயாசம் செய்கிறதுக்காக சேமியா எடுத்துருக்கேன். அப்புறம் கடலை மாவு. கடலை மாவு வந்து எப்பயாச்சும் அவசரத்துக்கு பச்சியை போண்டா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கினது, குரியண்டர் பவுடர். இந்த பிராண்ட் நான் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். இது வந்து சர்பத்துக்கு போடுறது, பேசில் சீட்ஸு. இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது. அடுத்து மிளகாத்தூள் வாங்கினேன் 1 பேக்கெட். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவேன், ரொம்ப வாங்கினா வந்து அது சீக்கிரமாக வீணாக போய்ட்டு வாங்கிக்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்குவேன். அடுத்து பத்தி 1 பேக்கெட் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கி வந்து என்னோடய நான் வந்து வாங்கின திங்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவசரமாக திங்ஸ் வாங்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.